அவர் மனோச்சின் அடிப்படையில் பேசுவதில்லை, வகையைத்தான் பேசுகிறார். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, அலி சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி என்று சொன்ன அல்லாஹ்வுடைய வார்த்தையை மறுத்தால் அவன் யார்? அல்லாஹ் ஒருத்தனை சொர்க்கவாதின்னு சொன்ன பிறகு, ரசூல்லாட வாயால அல்லாஹ் ஒருத்தனை சொர்க்கவாதின்னு சொன்ன பின்னால, இவர் பாவி, தப்பு செஞ்சவர் என்று ஒரு மனிதன் சொன்னால் அவனுடைய நிலை என்ன? அவனுடைய நிலை, அவனுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை? அன்புக்குரிய சகோதரர்களை, யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் பின்னால என்ன நடக்கும். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான், அல்லாஹ் சில விடயங்களை முன்கூட்டி அறிவிச்சு கொடுத்தான். அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, அலி சொர்க்கவாதி, தல்ஹா சொர்க்கவாதி, ஜுபைர் சொர்க்கவாதி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொர்க்கவாதி, அபு உபைதா இப்னு ஜர்ரா சொர்க்கவாதி, சாயித் இப்னு ஸைத் சொர்க்கவாதி, பிலால் சொர்க்கவாதி, உசைன் இப்னு அப்துல் அஷல் சொர்க்கவாதி, ஹந்தலா சொர்க்கவாதி, முஆத் இப்னு ஜபல், சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு மா, சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹும், அப்துல்லாஹ் இப்னு சுபைர், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹும் சொர்க்கவாதி. ஒரு ஹதீஸ்ல தான் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னான் சொன்னாங்களே தவிர, எத்தனையோ சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இந்த சொர்க்கவாதிகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா பிறகும் வாழ்ந்தாங்க தான், மூத்தா போன பிறகும் வாழ்ந்தாங்க தான். சொர்க்கத்தில் என்னோடு என்னுடைய மனைவி ஆயிஷான்னு சொன்னாங்களே, ரசூலுல்லாஹ் பிறகு எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? சொர்க்கத்தில் பெண்களுக்கு தலைவி ஃபாத்திமா ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பின்னால 6 மாசம் வாழ்ந்தார்கள். அலி எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? அம்மார் சொர்க்கவாதி முன்னாடி, சுமையா சொர்க்கவாதி, அம்மார் சொர்க்கவாதி, யாசிர் சொர்க்கவாதி, ரழியல்லாஹு அஜ்மயீன், யா ஆல யாசிர் மௌஇதுக்கும் அல்ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் வீணாக சொன்னாங்களா, விளையாட்டாக சொன்னாங்களா? இல்லை. அப்ப இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்ததனுடைய விளைவுதான் அவர்களுடைய மகிழ்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, யார் யாரை நேசிக்கிறார் அவரோடு சொர்க்கத்திலே இருப்பார் என்றால், நான் ரசூலுல்லாஹ்வோடு சொர்க்கத்திலே இருப்பேன்.